நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாகிங். ஜாகிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது லைஃப்பில். எக்ஸசைஸ் பண்ணாமல் கூட இருங்க, ஆனால் கண்டிப்பாக ஜாகிங் பண்ணுங்கள். ஆனால் எக்ஸசைஸோட சேர்த்து ஜாகிங், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாகிங் ஓடிட்டு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னமே உங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஜாகிங்கோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இட் இன்க்ரீசஸ் போன் டென்சிட்டி, போன் டென்சிட்டி அதிகப்படுத்தும். செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு படிக்கிறமோ இல்லை மற்ற எதோ ஒர்க்கில் அதிகம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அப்போ நீங்கள் சாயந்தரமோ இல்லை மெயினாக சாயந்தரம் சாயந்தரம் போயிட்டு ஈவினிங் போயிட்டு ஜாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிடும். அடுத்து என்னது, இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாகிங் தான் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னா, ஜாகிங் பண்ணுற உமனோட சும்மா உட்காந்துருக்காங்கல்ல அந்த உமன்ஸுக்கு வந்து போன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு எதிர்பார்க்காத ரிசர்ச் தான். ஏன்னா ஓடுறவங்களை காட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த போன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இது ஒரு கான ரிசர்ச். ஆனால் மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜாக் பண்ணிங்கன்னா இன்னொரு ரிசர்ச் இருக்குது. என்ன ரிசர்ச்னா, ஜாக் பண்ணிங்கன்னா உங்களோட போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து யூ வில் லுக் யங்கர், அதாவது வயசான தொற்று இல்லாமல் கொஞ்சம் நல்லா யங்காக தெரிவிங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஜாகிங் பண்ணால் உங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பெர்ஃபெக்டாக இருக்கும், ஒபிசிட்டி வராது, டயாபெட்டிஸ் வராது. இப்போ சின்ன வயசுலேயே நல்லா ஜாக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என்ன வீடியோ அப்படின்னா, ஜாக் பண்ணால் இந்த 25 to 30 இயர்ஸில் ஜாக் பண்ணுன்னு போட்டிருந்தோம். ஆனால் லைஃப் லாங் ஜாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஜாகிங் ஆரம்பிச்சிங்கன்னா அதை லைஃப் லாங் கன்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். உங்களுக்கு எந்த வகையான டிசீசஸுமே வராது. அது மாதிரி ஜாகிங்கில் இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஜாகிங் ஓடினீங்கன்னா உங்கள் போன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த பெயின், போன் பெயின் இது மாதிரி சம்மந்தப்பட்ட பெயின்ஸோ இல்லை மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமோ, இந்த போன் சம்மந்தப்பட்டது மோஸ்ட்லி இதனால் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்கி ஜாகிங்கோட பெனிஃபிட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். மொத்தமாக ஜாகிங்கை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னொன்று மெயின் பெனிஃபிட் என்ன ஜாகிங்கில் அப்படின்னா, ஜாகிங் பண்ணுறப்ப உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீவ் ஆகிறதோட உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஹாப்பி ஹார்மோன் ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, இந்த ஹாப்பி ஹார்மோன் உங்களுக்கு வந்து செக்ரீட் ஆகுது ஜாகிங் ஓடுறப்ப. ஸோ ஜாக் பண்ணுங்கள், உடம்புலலாம் வச்சுக்கோங்க.